புதுப்பட்டில் ஸ்பார்க்கானது அந்த அடித்து தனுஷை மொத்தமாக நார் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சன் ரைஸோட அப்படியே ஒரு இது உருவாகுது. அதெல்லாம் பயங்கரமாக அதெல்லாம் ஒவ்வொரு பிரேம் பிரேமாக சொல்லலாம் ப்ரோ. இப்போ ஆனால் அது எப்படி எக்ஸ்பிளைனு எல்லாமே புதுப்பட்டை அது ஒரு எனக்கு அப்போ பார்க்குறப்ப உண்மையாலுமே பிடிக்கல ப்ரோ. என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஜெயா டிவியில் அடிக்கடி போடுவாங்க ஒரு சினிமா என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒரு உள்ளே வரப்போ சச்ச ஒரு ஃபிலிம் அது வந்துட்டு நான் பார்த்தேங்கண்ணா. அந்த வெட்டிங்ஸு சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்போலாம் பீஸ்ட்டு அதுன்ட்டு இங்கிலீஷில் வைக்கணுங்காட்டி இப்போ பழசு கொஞ்சம் பழைய ஸ்டைல் போகிறாங்க. அந்த சிவன் பக்தர்களெலாம் விரும்புகிற மாதிரி திருச்சிட்டு போனோம் அது நல்ல வேட்டிங்ஸ்ண்ணா. அந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிஜிஎம் அதே மாதிரி தான் டிஎன்ஏ பிஜிஎம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் லுக்கை கொண்டு வராங்க. இப்போ தனுஷ்லாம் இப்போ செலக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே அது மாதிரி ஸ்டோரியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசுரன் கர்ணன்லாம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கிராமத்து லுக்கு ஸ்டோரி செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்காரு தனுஷ். அப்புறம் மாஸ் இல்லை மாஸ்லாம் மாஸும் வேறு லெவலுக்கு பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. கொல்லாதவனாக இருக்கட்டும் அதெல்லாமே மாஸ் தான். அது அந்த அந்த மாஸுக்கான ஃபேக்டரும் தனியே அது ஒரு இது அதுவும் பண்ணுறாரு இதுவும் ஒரு கேரக்டராகவும் பண்ணுறாரு. ஸோ நேம் ஆக்சுவலாக நான் பெரிய ஒரு தனுஷ் ஃபேன் தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் பண்ண நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். எவ்வளோ பிடிக்கும்னு தெரியாது ஆனால் அவ்வளோ பிடிக்கும். மாசாக தான் இருக்கும் கண்டிப்பாக செம்ம ஹிட் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்கும். அப்போனா வந்து அந்த அந்த இயரோட டாப் வசூல் அதுதான் அப்போ கண்டிப்பாக பண்ணும் கண்டிப்பாக பண்ணும். உண்மையாலுமே அதான் சொல்கிறேன்னா அவரே சொல்லியிருக்காரு ஒரு ஃபிசிக் வைஸாக என்னை வந்துட்டு மறையாவது இது அதெல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு ஒரு மாஸ் கெட்டப்புங்கிறது வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் ஏன்னா இந்த ஆல்ரெடி தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த சுல்லா அந்த படத்துலாம் செம்ம கலாய் கலாய்ச்சாங்க. அதே ஒரு வெர்ஷன் மாதிரி தான் இப்படி மாறி அப்படின்னு ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வரப்போ அதையும் அக்செப்ட் பண்ண இன்றைக்கி வச்சிருக்காருல. ஸோ அதுதான் வந்து அந்த அவரோட க்ரோத்துக்கான அந்த ஒரு ரிசல்ட்டே. அந்த புதுப்பட்டை அப்போ பார்க்குறப்ப நிறைய பேர் யாராவேன் அப்படின்னாங்க. அதை விட அது ஒரு ரியாலிட்டி கலந்துருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக ஒரு மாசு ஒரு ஆட்டிடியூடு தான். அந்த ஆட்டிடியூடை ரசிக்க வச்சா ஏய் ரவுடி தான்ப்பா அப்படின்னு அதுதான் அதுதான் அவரோட அந்த நீங்கள் கேட்ட மாதிரி ரிசல்ட்டா கண்டியா. இல்லை மோஸ்ட்லி படம் பார்ப்பேன் தனுஷ் படம்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மென்ஷன் பண்ணிட்டுனா எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஆக்டிங் வைஸ்னால் எனக்கு மூவிஸ் வந்து சில மூவிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேலையில் விஐபி ஒன்று அப்புறம் யாரடி நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி மூவிஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதோட தியேட்டர் மூவ் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு. அந்த மூவியும் பார்க்குறது ஹோம்லி மூவி மாதிரி நல்லா இருக்குது. இதுவும் ஹோம்லியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதான் இட்டு கொடுக்கும் அதான் நானும் நம்புகிறோம். ஏன்னா கண்டென்ட் அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு கமர்ஷியல் நல்லா பண்ணியிருக்காரு. அது போதுமான ரீச் ஆகலை அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் மித்தபடி அவரோட ஆக்டிங்கில் கமர்ஷியலில் ஸ்டோரி கொஞ்சம் அவருக்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணும்போது ஸ்டோரி மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது என கேட்டான். நீங்கள் மயக்கமண்ணை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கேட்குறக்கே ஒரு இதாக இருக்கும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார் மயக்கமண்ணை. த்ரீ அந்த லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்தளவுக்கு ஆக்டிங் சூப்பராக இருக்கும். புதுப்பேட்டை அவர் அடிபட்டு நல்லா வளர்ந்து வந்தவர் தாங்க செல்வராக வந்து நான் செதுக்கி வெற்றி மாறினவங்களாம் செதுக்கி ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கார். இப்போ பர்ஃபெக்டாக படம் இது மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆ தேங்க்யூ ப்ரோ. ஆஃபா கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமலாம் யாருமே வரவே முடியாது. நிறையா பேர்த்தோட பசங்க இருக்காங்க டைரக்டரோட பசங்க இருக்காங்க ப்ரொடியூசரோட பசங்க அவங்களாம் அவங்க தலையிலாம் நின்று கூட வர முடியல. ஸோ அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு இது இருக்கணும். ஸ்பார்க் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த உழைப்பு இருந்தால் தான். பி வர்சஸ் ஆர் பையன் இருக்காங்க நிறையா பேர் இந்த மாதிரி இருக்காங்க. டைரக்டர் பசங்களே இருக்கிறாங்க ப்ரொடியூசர் பசங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ நினச்சவங்க எல்லாருமே பண்ணிட முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்குன்னு அது அமையணும் உட்காரணும். ஆக்சுவலி தனுஷோட டிஎன்ஏ காம்போங்கிறதே ஒரு பெரிய காம்போ தான். லைக் அதுக்கே ஒரு பெரிய ஃபேன் லைக் நானும் அந்த ஒரு ஃபேன். ஸோ படம் அதோட அந்த காம்பினேஷனுக்கே லைக் ஒரு பெரிய வெயிட்டு தான் சொல்லுவேன். ஸோ அந்த வெயிட்டை தாண்டி திருச்சிற்றம்பலம் அப்படின்றது ஒரு லைக் ஒரு ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ரிலிஜியஸ் நேமாக கூட இருக்குது. ஸோ ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு மேபி நேம் அப்படி இருக்கலாம் பட் படம் எப்படி இருக்குன்ற லைக் அந்த மாதிரி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நேம் வேணால் டிவோஷ்னலாக இருக்கலாம் பட் த கண்டென்ட் மேபி லைக் கிளாசிக்காக வேறு ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா ஈவன் தோ வாட் எவர்
டைரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் எனிதிங் இருந்தாலும் பட் டிஎன்ஏக்குன்ற ஒரு சாங்ஸ்க்கு அதுக்கான இதுக்கு இருக்கும்ல. ஸோ சாங்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு படம் ஓடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எப்பயுமேலாம் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட இருந்த ஒரு காம்போ தான் ஒரு ஃபோக் இருக்கும், லைக் ஒரு பெஸ்ட் மெலோடிஸ் வந்துடும். ஸோ தனுஷ் வாய்ஸில் ஒன்று வரும், தனுஷ் லிரிக்ஸில் ஒன்று வந்துடும். ஸோ எல்லாமே எல்லாத்துக்கும் அது மெயினாக ஒரு பிஜிஎம் வந்துடும். அந்த எப்படி சொல்கிறேன்னா அது ஒரு காதல் லவ் ஃபீலிங்ஸ் அப்படியே கொண்டு வரும் ப்ரோ. அந்தளவுக்கு த்ரீலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்டுட்டு இருக்கலாம் வந்துடும். அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா சாங் கட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வராது வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு காமனாக இருக்கும். மூவி எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ அவங்க சாங் கண்டிப்பாக ரீச் ஆகும். அவங்க டிஎன்ஏ காம்போங்கிறது சாங் வந்து அல்ட்ரா லெவலில் போயிடும். நீங்கள் மூவி பார்க்க முடியாட்டியும் சாங் நல்லா கேட்கலாம். அந்தளவுக்கு இருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குமான்னு தெரியல, இல்லை ஃபேமிலியாகவும் ஒரு ஓரியன்டாக இருக்கலாம், அப்படின்னாலும் லவ் ஓரியன்டாக இருக்கலாம். ஏன்னா ஹீரோயின்ஸ் அதிகமாக மூணு ஹீரோயின்ஸ் பார்க்க இருக்காங்க. அதான் கொஞ்சம் கேஸ்டிங் அதிகமாக இருக்காட்டி லவ் ஓரியன்டாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கலாம். எது வந்தாலும் அவன் பண்ணால் நல்லா தான் போல இருக்கும். அனிருத் காம்போங்காட்டி நல்லா தான் இருக்கும். பிரகாஷ் ராஜ் அவரெல்லாம் ஆக்டிங்க்கு சொல்லவே தேவையில்லை. அவரது வில்லனாக இருப்பாரா என்ன என்ன ரோல் பண்ணுறாரு, அவர் எல்லா ரோல் பண்ணுறங்காட்டி என்ன ரோல் பண்ணான்னு தெரியல. கம்பல்சரி கொடுங்க ப்ரோ, கன்ஃபார்ம் கொடுக்கும். அதுவும் தனுஷ் கொடுக்குற எல்லாமே இப்போ டிஃப்ரெண்டாக கொடுக்குது. அவர் அது மாதிரி செலக்ட் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். எப்பவுமே டிஎன்ஏ வச்சுக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி சாங்ஸ்க்கு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக வராது, பட் மேபி ஃபிலிம் கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயின்லாம் இருக்கலாம். லைக் என்ஜாய் பண்ண மாதிரி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி மூவி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எஸ் மைட் பி எனக்கு அதுக்கு தோணல, ஒரு கதை நல்லா இருந்திருக்கும், லைக் அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி தோணுது. சீடன் சீடன் முருகன் அடுத்து அடுத்து ஒரு இந்த டேரக்டரு யாரடி நீ மோகினி டேரக்டரு லாங் பீரியடுக்கு அப்புறம் டைட்டிலை வச்சு எப்படி ப்ரோ சொல்கிறது, அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி எதிர்பார்க்கலாம்னா அவங்க ரெண்டு பேர் காம்போ அப்பையிலேருந்தே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, நல்லா எதிர்பார்க்கலாம். வேறு லெவல் ப்ரோ, அவர் அந்த ஒரு பாடி லாங்குவேஜுக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அசுரன்லாம் வந்துட்டு அந்த வயசு ஒரு எப்படி சொல்கிற ஒரு 35-38 வயசு இருக்க ஒரு ஆள் 50 வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும்னா அது ஒரு சாதாரண ஒரு இது இல்லை. பட் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. டேரக்டரோட மேர்ஜ் ஆகணும்ல ஒரு ஆக்டர்னா, ஸோ அது பயங்கரமான ஒரு இது. ஆமாம், யாராக இருந்தாலுமே அப்படி தான். பட் அவங்க உருவாக்கின டேரக்டர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸான ஒரு டேரக்டர்ஸ் இருந்து வந்ததுனால ஸோ அவங்க அந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட வேவ்லேருந்து அது மாதிரி, ஏன்னா அவங்கள அவரை கொண்டு வந்தது எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஒரு இது. அந்த கேரக்டராக நீ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு செல்வராகவன் சார் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ அசுரன்லாம் உண்மையாக லைவாக ஒரு 40-50 வயசு ஆளை வந்து பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். திருச்சிற்றம்பலம் நல்லா இருக்குது, மேபி அது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். 3 மூவிலேருந்தே அது எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது. திருச்சி ட்ரம்பலம் ரெண்டு காம்போ திரும்பி வந்து சேர்ந்துருக்காங்க ப்ரோ. யாரடி நீ மோகினி டேரக்டரும் அனிருத்தும் திரும்பி தனுஷ் சார் கூட சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். 3 ஹீரோயினி பாரதி ராஜா சார் வந்து நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்விடேஷனு அதை வச்சு தான் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பாரதி ராஜா சார் இருக்கும்போது, பிரகாஷ்ராஜ் இருக்கும்போது, அவங்கெல்லாம் அந்த இருக்கும்போது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த ஓரியண்டாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா தார தப்பட்டை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அனிருத். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி ஒரு அவங்க இன்விடேஷன்லாம் பார்த்தா ஒரு மேரேஜ், அந்த மேரேஜில் ஒரு ப்ராப்ளம்ஸ் அது என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டு ஒரு ஃபேமிலி ஓரியண்டடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ப்ரோ, அதனால தான் அந்த 3 ஹீரோயினிங்கிறப்போ 3 பேருமே வந்து இதாக இருக்கமா வாய்ப்பு இல்லை. அதனால் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தங்கச்சியாக கூட இருக்கலாம். இல்லை பிரியா பவானி சங்கர் வந்து சைடு இதுவும் பண்ணுறாங்க, அதனால் சொல்கிறேன் இருக்கலாம் அப்படி தான் சொல்ல, ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல ப்ரோ. அதனால் பட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்குக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பார்க்கலாம். அவங்க வந்து இத்தனை நாள் நம்ம வெயிட்டிங்கை வந்து பூர்த்தி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காம்பினேஷன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் இது. எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அது விஐபி கிடச்சி தானே வர்றது, இது அது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்போ திரும்ப வருவாங்கன்னு. ஒரு அந்த பழைய இது மாதிரி இருக்குது, பல தமிழில் பேர் மாதிரி இருக்குது, அது என்ன அர்த்தம்னு கொஞ்சம் தெரியலை. இப்போ திருச்சிற்றம்பல டைட்டில் நல்லா இருக்கு, சூப்பரு. தனுஷ் எவ்வளோ பிடிக்கும்? தனுஷ் நல்ல ஆக்டரு, தனுஷ் சூப்பர் அச்சா ஆக்டரு.
தெலுங்குலதா சூப்பரா மூவி ஹீரோ வெங்கடேஷ் சூப்பர் அனிருத் நல்லா இருக்கு ஆலுமா டோலுமா சாங் அந்த சாங் அனிருத் எனி காம்பினேஷன் அனிருத் இஸ் அ சூப்பர் டேலண்டட் மியூசிஷியன் தனு அனிருத் பிளஸ் தனுஷ் சூப்பர்